வெல்கம் டு ஷீ கார்டனிஸ். நான் ஷீ பிரியா கணேஷ். இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்துல பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஹார்வெஸ்ட் தான் பார்க்க போறோம். உங்களுக்கு நான் எதுக்கு பின்னாடி நிக்கிறேன் அப்படிங்கறதே தெரியும். இந்த பாம்பு பொடலை தான். ஸோ இன்னைக்கு வந்து இந்த பாம்பு பொடலை தான் நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ண போறது. பிளஸ் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் இருக்கு, கீரை இருக்கு, அதையுமே நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்ப முன்னாடி இங்க பாத்தீங்கன்னாக்கா நான் நிக்கிற இடத்துல வந்து ஃபுல்லாவே ஒரு பாத்தி மாதிரி நான் கட்டியிருந்தேன். இந்த ஹாலோ பிளாக்ஸ் எல்லாம் வச்சு அந்த மாதிரி ஒரு கட்டியிருந்தேன். இப்ப வந்து நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னாக்கா அதுக்கு பதிலா வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸஸ். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸஸ் எனக்கு வந்து கிடச்சிது. ஸோ இதில் தான் வந்து இப்போ இந்த புடலங்காலாம் நான் போட்டிருக்கேன். இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இடமும் உங்களுக்கு வந்து அடைக்காது. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நடுப்புற ஃபுல்லாக வச்சுருந்தேன். உங்களுக்கு போயிட்டு வருது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. மொரோர் இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸஸ் எனக்கு கொஞ்சம் அவைலபிளாக இருந்தது. சரி அதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து வச்சுருக்கேன். இது வந்து என்னன்னாக்கா நல்லா ஒய்டாக இருக்கனால உங்களுக்கு இந்த மாதிரி காய்கறிகள் உங்களுக்கு எஸ்பெஷலி இந்த கொடி வகைகள் வந்து அதோட வேர் வந்து உங்களுக்கு நல்லா படர்ந்து போகும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஈல்டுமே நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து எய்தர் இந்த மாதிரி க்ரோ பேக் உங்களுக்கு வந்து ஒய்டாகவே நமக்கு கிடைக்குது, அதில் நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டினா இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் பாக்ஸஸ் கிடைச்சா கூட நீங்கள் இந்த மாதிரி வாங்கி போட்டுக்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம மாடி தோட்டத்தில் வந்து என்னென்ன காய்கறிகள்லாம் வந்து நான் அறுவடை பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்ட் பண்ணது என்ன அப்படின்னாக்கா புடலங்காய் தான். பட் இந்த வீடியோ எடுத்தேன் நான், பட் எனக்கோ அது சேவ் ஆகலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஹார்வெஸ்ட் பண்ண போகிறது வந்து தக்காளி. இந்த தக்காளி வந்து எனக்கு வந்து ஆடி வீட்டில் போட்டேன் நான். பட் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய காய் வந்து கொடுத்துட்டே இருக்கு. இதுக்கு வந்து மெயினாக உரங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கொடுக்கறது வந்து மாட்டு சாணமும் அதுக்கப்புறம் வந்து மண்புழு உரம். இது வந்து மாற்றி நான் கொடுக்குறேன். அதுவும் இல்லாமல் வீட்டிலேயே நம்ம வந்து கிச்சன் வேஸ்ட் அது இல்லாமல் அரிசி அலம்புற தண்ணி, பருப்பு அலம்புற தண்ணி, அது எல்லாமே வந்து செடிகளுக்கு வந்து கொடுக்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா காயுமே நான் வந்து பறிக்கிறேன். இந்த தக்காளி காயை வந்து பயத்தம்பருப்பு போட்டு நம்ம கூட்டு பண்ணினோம் அப்படின்னாக்க டேஸ்டே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவரைக்காய். ஸோ அவரைக்காயும் வந்து இந்த சீசன் வந்து முடிய போகுது. அதுக்காக வந்து அவரைக்காயுமே வந்து மேக்ஸிமம் எவ்வளோக்கோ எல்லாமே பறிச்சுட்டு அதுக்கப்புறம் விதைகள் மட்டும் எடுத்து அது அடுத்த சீசனுக்கு வந்து விதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு விதை வச்சிருக்கேன். இதை பறிச்சாச்சு அப்படின்னாக்கா இனி செடியை வந்து ஃபுல்லாகவே கட் பண்ணிடலாம் அப்படின்னு தான் இருக்கு. ஏன்னா நமக்கு வந்து இனிமேல் வந்து சீசன் வந்து அவரைக்காய் வந்து நமக்கு கிடையாது. அதனால வந்து அவரைக்காய் எல்லாத்தையுமே பறிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்க அவரைக்காய் அதுக்கப்புறம் வந்து நாம பறிச்சது என்ன அப்படின்னாக்க பச்சை மிளகா. இந்த பச்சை மிளகா வந்து இது சம்பா பச்சை மிளகா அப்படின்னு சொல்கிறது. சைஸ் பார்த்தீங்கன்னா நல்ல நீட்டு நீட்டமாக இருக்குது, நல்ல காரமாகவும் இருக்குது. இது வந்து டேஸ்ட்டும் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து பஜ்ஜி மிளகாய். பஜ்ஜி மிளகாய் வந்து இது வந்து விதைக்காக விட்டுருக்கு. ஸோ அதுவுமே வந்து நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸு விதை கேட்டாங்க அப்படிங்கிறதுனால அதையுமே எடுத்து பிரித்து கொஞ்சம் காய வச்சு ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்குது. பஜ்ஜி மிளகாவில் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து சீசன் வந்து முடிய போகிறது. எந்த அளவுக்கு சைஸ் வந்து பெருசாக இருக்குதுன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இதுவுமே உங்களுக்கு வந்து எடுக்க எடுக்க நிறைய காய் வந்து பஜ்ஜி மிளகாய் எனக்கு வந்து வந்துட்டே இருக்கு. ஸோ இதுவுமே வந்து இன்னைக்கு வந்து ஏன்னா இதுக்கப்புறம் விட்டோம் அப்படின்னாக்கா பழுத்துடும். அதனால வந்து இதையுமே இன்னைக்கு வந்து நான் ஹார்வெஸ்ட்டுக்கு தான் நான் வந்து எடுத்திருக்கேன். பஜ்ஜி மிளகாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க நிறைய வந்து கத்திரிக்காய் இருந்தது. ஸோ கத்திரிக்காயும் வந்து நிறையாவே நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 7-8 வெரைட்டி இருந்தது. ஸோ அதுவுமே பறிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க குட்டைப்பொடலை. இதுவுமே வந்து சீசன் நமக்கு முடிய போகிறது, ஏன்னா ஆடியில் போட்டதுனால. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த காய்கறிகள் தான் நமக்கு வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்ம மாடி தோட்டத்தில் வந்து காய்கறி எல்லாமே வந்து ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. நீட்டு புடலை, குட்டைப்புடலை, அப்புறம் அவரைக்காய், தக்காளி, கத்திரிக்காய், பச்சை மிளகாய், பஜ்ஜி மிளகாய், அப்புறம் சாமிக்கு வைக்கிறதுக்கு பூ, இது எல்லாமே நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. இது அத்தனைவே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க கம்ப்ளீட்டாக வந்து இயற்கை முறையில் எந்த கெமிக்கலுமே இல்லாமல் நம்ம மாடி தோட்டத்தில் வந்து இந்த மாதிரி விளைவிக்கிறோம். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அழகான மாடித்தோட்டம் அமைக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் ஸ்ரீகாட நீட்ஸை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அழகான மாடித்தோட்டம் வந்து நாங்கள் அமைச்சு தரோம். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு இடம் இல்லை அப்படிங்கிற கவலை வேண்டாம். ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் இருந்தாலே போதும், அதிலே வந்து நமக்கு தேவையான காய்கறிகள் நம்ம வந்து விளைவிச்சுக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் வந்து என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை வந்து ஒரு 100 வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.